அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். வெடிக்கும் தி கேரளா ஸ்டோரி விவகாரம் வேட்டையாடிய யோகி ஆதித்யநாத், அலறி துடிக்கும் தேச விரோதிகள். இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல் விஷயம், இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளா சர்ச்சையா மாறி இருக்கக்கூடிய விஷயம், உண்மை சம்பவம், அதாவது மதம் மாற்றத்திற்கு எதிரான ஒரு திரைப்படமான கேரளா ஸ்டோரி விவகாரம் மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. மிகப்பெரிய எதிர்ப்பையும் மீறி உச்ச நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு அந்த திரைப்படம் தமிழகத்தில் பல்வேறு திரையரங்குகளில் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு பக்கம் அந்த திரைப்படத்துக்கு ஆதரவாகும், இன்னொரு பக்கம் அந்த திரைப்படத்துக்கு எதிரான கருத்துக்களும் இப்போ சமூக வலைதளங்களில் நிரம்பி காணப்படுது. இரண்டாவது விஷயம், தேச விரோதிகளையும் சமூக விரோதிகளையும் பயங்கரவாதிகளையும் வேட்டையாடுறதுல யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட்டுக்கு நிகர் யோகி ஆதித்யநாத் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு இருந்த பயங்கரவாதி அனில் துஜா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபரை உத்தரப்பிரதேச அரசாங்கம் கவர்மெண்ட் இன்னைக்கு வேட்டையாடிருக்காங்க. உடனடியாக யோகி அரசுக்கு எதிராக ஒரு கூட்டம் கியோ முயோன்னு கதறி துடிச்சிட்டு இருக்காங்க. இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்தினுடைய விவகாரம், பிரபல இயக்குநரான சுதீப் கோஸ் என் இயக்கி இருக்கக்கூடிய தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்தில் ஆதர்ஷ் சர்மா, யோகிதா பிஹானி, சோனியா பலானி, சித்தி இட்டானி, விஜய் கிருஷ்ணா, பிரணாய், பிரணவ் மிஸ்ரா போன்ற நபர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தினுடைய டீசர் வந்து சில மாதங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த டீசரில், இது கேரளா ஸ்டோரி அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படத்தினுடைய டீசரில், கேரளாவை சார்ந்த இந்து மற்றும் கிறிஸ்துவ பெண்கள் ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு இஸ்லாம் மதத்துக்கு கட்டாயமாக மதமாற்றம் செய்யப்படுறதாகவும், குறிப்பிட்ட ஒரு தீவிரவாத இயக்கத்தில் அவங்க சேர்க்கப்படுறதாகவும் சில காட்சிகள் வந்து இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் உண்மை சம்பவத்தை தழுவி தான் இந்த திரைப்படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திரைப்படக்குழுவினர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த அந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று மாற்று மத பெண்களும் ஒரு இஸ்லாமிய பெண்ணும் கல்லூரியில் நண்பராக வந்து இருக்காங்க. அந்த இஸ்லாமிய பெண்ணினுடைய உதவியோடு மீதம் இருக்கக்கூடிய பெண்களை வந்து மதமாற்றம் செய்யப்படி ஒரு கூட்டம் சொல்கிறாங்க. அதற்கேற்றாற்போல் ஒரு சூழலை உருவாக்கி தம்மை வந்து இவங்களால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்களை நம்ப வச்சு ஹிஜாப் அணிய வைத்து அப்படியே மதமாற்றம் செய்கிறார்கள். பின்னர் இவர்களுக்கு இஸ்லாமிய முறைப்படி திருமணம் செய்து வைத்து அங்கிருந்து நாடு கடத்தப்பட்டு ஒரு குறிப்பிட்ட தீவிரவாத இயக்கத்தை வந்து அவங்களை கொண்டு போய் சேர்த்துறாங்க. இப்படியே அந்த ட்ரெய்லர் வந்து ட்ரெய்லரில் காட்சிகள் வந்து இடம்பெடுது. மேலும் வந்து இது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவிதான் நாங்கள் எடுத்திருக்கோம். கேரளாவை சார்ந்த 32,000 இந்து மற்றும் கிறிஸ்துவ பெண்கள் ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே கட்டாயமாக மதமாற்றப்பட்டு குறிப்பிட்ட தீவிரவாத இயக்கத்தில் வந்து அதில் சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களும் அதில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. உடனடியாக இந்த ட்ரெய்லர் வெளியானதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்தவர்கள் வந்து இந்த திரைப்படத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு போர்க்கொடி உயர்த்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட 4 மொழிகள்லையும் மே மாதம் 5ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு இந்த திரைப்படத்தை வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தையும் நாடியிருந்தாங்க ஒரு குரூப். ஆனால் உச்ச நீதிமன்றம் அத்துணை தடைகளையும் தவிர்த்து இந்த திரைப்படம் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீர்ப்பை கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் இந்த திரைப்படம் தமிழ்நாட்டிலையும் வந்து வெளியாகியிருக்கு. ஒரு குறிப்பிட்ட சில தியேட்டரில் மட்டும் வெளியாகியிருக்கு. அந்த தியேட்டருக்கு போலீஸ் பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இப்போ வரைக்குமே சமூக வலைதளங்களில் இந்த கேரளா ஸ்டோரி திரைப்படத்துக்கு எதிராகவும் ஆதரவாகவும் ஒரு கூட்டம் பயங்கரமாக வந்து கம்பு சுற்றிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் இந்து மதத்துக்கு எதிராக சில திரைப்படங்கள் வரும்போது படத்தை படமாக பாருங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கூட்டமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த திரைப்படத்துக்கு எதிராக கடுமையான அளவுக்கு போர்க்கொடி வைத்துட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் படத்தின் மூலமாக, அதாவது எந்த மதத்தையும் எந்த ஒரு இயக்குநரும் தாக்கி பேசக்கூடாது, எந்த ஒரு மதம் சார்ந்த விஷயங்கள், கடவுள் சார்ந்த நம்பிக்கைகளில் திரைப்படங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தேவையில்லாமல் மூக்க நுழைக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது இந்து மதமாக இருக்கட்டும் இல்லை மற்ற மதங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய சமய சடங்குகளுக்குள்ள தேவையில்லாமல் நம்ம போயிட்டு தலையிடுறதுனால அது மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை உருவாக்கும். அதே போல தான் இந்த கேரளா ஸ்டோரி திரைப்படத்தில் ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்களை இங்கிருந்து மூளைச்சலவை செய்து பெண்களை வந்து கட்டாயமாக அங்கே கொண்டு போயிட்டு மதம் மாற்றி ஒரு சில தீவிரவாத இயக்கத்தில் அவங்கள சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைப்படத்தில் வசனங்களும் இடம்பெறுது, காட்சிகளும் இடம்பெற்றிருக்கு.
அந்த ஒரு இயக்குனர் வந்து என்ன சொல்றாருன்னா, நாங்கள் வந்து இதை பொய்யா எடுக்கல, உண்மை சம்பவத்தை தழுவி இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கோம், உண்மையாகவே இது போல 32,000 மேற்பட்ட பெண்களை வந்து இங்கிருந்து கட்டாயமாக கொண்டு போயிட்டு மதம் மாற்றி குறிப்பிட்ட தீவிரவாத இயக்கத்தோடு அவங்கள சேர்த்து வச்சிருக்காங்க, இது முழுக்க முழுக்க உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் படத்தை படமாக பார்க்கறத விட அது நம்முடைய உணர்வுகளோடு ஒன்றிருக்கக்கூடிய விஷயம். ஒரு 2.5 மணி நேரம் திரைப்படத்தை நம்ம இப்போ பார்க்குறோன்னா அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். அதனால் யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக எந்த திரைப்படமும் எடுக்கக்கூடாது. அதே சமயத்தில் இவர் உண்மை சம்பவம்னு சொல்கிறார் இல்லைங்களா, இந்த விஷயத்தை அரசாங்கம் தீர விசாரித்து உண்மையாகவே இதே போல கேரளாவில் இருந்து பெண்கள் வந்து கட்டாயமாக மதமாற்றம் செய்யப்பட்டு ஒரு ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்றத தீவிரமாக விசாரித்து அதனுடைய உண்மைத்தன்மை உண்மையாக இருந்தால் அதில் ஈடுபட்ட நபர்களுக்கு சரியான தண்டனையை வந்து பெற்றுக் கொடுக்கணும். அதை விட்டுட்டு இந்த திரைப்படத்துக்கு எதிராக நம்ம பொங்கணும் அப்படின்னா அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்தில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் யார் அந்த மாதிரியான நபர்கள், எதன் அடிப்படையில் அவங்க இங்கிருந்து நாடு கடத்தப்படுகிறாங்க, எதன் அடிப்படையில் கட்டாயமாக மதமாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அத்துணை தகவலையும் அவர்கிட்ட இருந்து பெற்று குறிப்பிட்ட நபர்களின் மீது சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஒரு விஷயம், யோகி ஆதித்யநாத் பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் தான் யூபியில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாத தீவிரவாத கோஷ்டிகளை ஒழிக்கிறதுல யோகி அவர்களுக்கு நிகர் யோகி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கடுமையான பல சிறப்பான சம்பவங்களை தொடர்ந்து நிகழ்த்தி காட்டிட்டு இருக்காரு. சில தினங்களுக்கு முன்பு கூட மாஜி எம்பியாக இருந்த அதாவது ரவுடியான அத்திக் அகமதியினுடைய மகனை வந்து என்கவுண்டரில் வந்து சுட்டு கொண்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு அத்திக்காகும்போது மற்றும் அவருடைய சகோதரரையும் கைது செய்திருந்தாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பின் போது எதிர்பாராத விதமாக ஒரு கூட்டம் அந்த அத்திக்காகும்போது மற்றும் அவருடைய சகோதரரை சுட்டு கொண்டிருந்தாங்க. அது மிகப்பெரிய அளவுக்கு யூபியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. யூபி அரசுக்கு அதாவது யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் பயங்கரமாக போர்க்கொடி உயர்த்தி இப்போ வரைக்கும் ஒரு பக்கம் வழக்கு தொடுத்துட்ருக்காங்க. இங்கே யோகி வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு ஏறத்தாழ 160 மேற்பட்ட என்கவுண்டர்கள் இங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வழக்கும் தொடுத்துருக்காங்க. நீ வழக்காவது பதிவு பண்ணி, என்னமாவது பதிவு பண்ணி. என்னுடைய நோக்கம் யூபியில் மக்கள் வந்து எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் ஆளாகக்கூடாது, யூபி மிகப்பெரிய அளவுக்கு டெவலப் ஆகணும் அப்படின்றதுக்காக ஏறத்தாழ 160 மேற்பட்ட குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருந்த அனில் துஜா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபரை வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க யூபி அரசு. குறிப்பாக சொல்ல போனால் இந்த நபரின் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பணம் பறிக்கிறது, கொலை, கொள்ளை, ஆட்கடத்தல் போன்ற 60 வழக்குகள் வந்து அந்த நபரின் மீது இருக்குது. வெறும் யூபியில் மட்டும் இல்லாமல் டெல்லி, ஹரியானாவில் கூட இந்த நபரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக பொதுமக்களை மிரட்டி பணம் பறிக்கிறது, கொலை மிரட்டல் விடுக்கிறது, பல நபர்களை வந்து கொண்டு போயிட்டு அடிக்கிறது உதைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அராஜகத்தில் ஈடுபட்டிருந்திருக்கான் அனில் துஜானா. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு கடந்த மாதம் தான் ஜாமீன்லேயும் வெளியில் வந்திருக்கான். இந்த நிலையில் கொலை வழக்கு, தான் செய்த கொலை வழக்கு ஒன்றுக்கு தனக்கு எதிராக சாட்சி சொன்ன நபரை கொலை செய்வதாக வந்து மிரட்டியிருக்கான். அதற்கு பிறகு அந்த நபரை கொலை செய்வதற்கான சதித்திட்டத்தையும் தீட்டியிருக்கதாக கூறப்படுது. இதனால் போலீஸுக்கு வந்து அந்த நபர் புகார் கொடுத்ததின் அடிப்படையில் அனில் துஜா மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தி, அதாவது அனில் துஜா மீரட் அருகே இருக்கக்கூடிய கிராமத்தில் தன்னுடைய கூட்டாளிகளோடு பதுங்கி இருப்பதா யூபி போலீஸாருக்கு சிறப்பு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் சிறப்பு அதிரடி பிரிவினர் நேரடியாக அங்கே சென்று கடுமையான போராட்டத்திற்கு பிறகு அவனை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் தற்காப்புக்காக அந்த கும்பலை வந்து சுட்டு கொண்டதா காவல்துறை சொல்லியிருக்காங்க. இறுதியில் அனில் துஜானாவை போலீஸார் வந்து என்கவுண்டரும் பண்ணியிருக்காங்க. 2017 இப்போ வரைக்கும் யூபியில் 160 மேற்பட்ட என்கவுண்டர்கள் நடந்ததா குற்றச்சாட்டு இருக்குது. இந்த வழக்கு ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக யூபியவை மிரட்டி கொண்டிருந்த ரவுடி பயங்கரவாதியான அனில் துஜாவை கடுமையான ஒரு போராட்டத்துக்கு பிறகு சுட்டு கொண்டு இருக்காங்க யூபி காவல்துறை. என்னை பொறுத்த வரைக்கும் யூபி இந்த விஷயத்திற்கு ஏற்கனவே யோகி ஆதித்யநாத் அவர்கள் தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காரு. அதாவது வெளியிலிருந்து பல முதலீடுகளை இழுப்பதற்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், இதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத பயங்கரவாத கோஷ்டிகள். அதனால் யூபியினுடைய அந்த வளர்ச்சிக்காக ஒரு சில நபர்களை வந்து களையெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அங்கே வந்து சுட்டுக் கொல்லப்படக்கூடியவர்கள், என்கவுண்டரில் கொல்லப்படக்கூடியவர்கள் நல்லவங்க கிடையாது, 4 உதவி பண்ணுறவங்களும் கிடையாது. தொடர்ந்து மக்களை அச்சுறுத்துறவங்க, கொலை வழக்குகளில் ஈடுபடுறவங்க, குற்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களை தான் என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால
யோகி ஆதித்யநாத் அவர்கள் செய்யறது சரியான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.